வணக்கம். இது வஞ்சி மலர் தமிழ் கிரியேஷன். நீங்க சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்க. வஞ்சி மலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள். தேர்வில் இடம்பெறும் மிகவும் முக்கியமான வினாக்கள். சமுதாய பாட்டு என தமிழர்கள் குறிப்பிடும் நூல் பெரும்பான் ஆற்றுப்படை. யானைக்கு மலையை ஓமையாக கூறும் நூல் மலைபடுகடாம். பத்து பாட்டில் அகநூலாக இருந்தும் புறசெய்திகளை மிகுதியாக கூறும் நூல் பட்டினப்பாளை. பத்து பாட்டில் வீடு பெற்றிற்கு முதன்மை கொடுக்கும் நூல் மதுரை காஞ்சி. பத்து பாட்டில் செலவழுங்கல் துறையில் அமைந்த நூல் பட்டினப்பாளை. பத்து பாட்டில் அறத்தொடு நிற்றல் என்ற துறையில் அமைந்த நூல் குறிஞ்சிப்பாட்டு. நன்னூலின் முதல் உரையாசிரியர் ஆகிய மயிலைநாதர் பத்து பாட்டு என்ற நூலை முதல் முதலாக பயன்படுத்தினார். நன்னனின் தலைநகரம் இன்றைய செங்கம். நன்னன் ஆண்ட பகுதி ஜவ்வாது மலைப்பகுதி. மலைத்தலை இய கடற்காவிரி என்ற பாடல் அடிவரும் நூல் பட்டினப்பாளை. வான் பொய்ப்பிலும் தான் பொய்யா மலைத்தலை இய கடற்காவிரி என்ற பாடல் அடிவரும் நூல் பட்டினப்பாளை. காடு ஒன்று நாடாக்கி குளம் தொட்டு வளம் பெருக்கி என்ற பாடல் அடி இடம்பெறும் நூல் பட்டினப்பாளை. முட்டார் சிறப்பின் பட்டினம் பெறினும் வார் இரும் கூந்தல் வயங்கு இழை ஒழிய வாரேன் வாழிய தான் நெஞ்சே என்ற பாடல் அடி இடம்பெறும் நூல் பட்டினப்பாளை. புகாரில் ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்கும் சமையல் சாலைகள் இருந்தது என்று கூறும் நூல் பட்டினப்பாளை. புகார் நகரத்தில் நடைபெற்ற வணிகத்தை பற்றி விரிவாக கூறும் நூல் பட்டினப்பாளை. எட்டு தொகை நூல்களில் ஒரு பாடலையும் பாடாதவர் நப்பூதனார். நாகம் கொடுத்த ஆடையை சிவனுக்கு கொடுத்தவன் ஆயண்டிரன். கடையேழு வள்ளல்களை பற்றி கூறும் நூல் சிறுபான் ஆற்றுப்படை. ஓய்மா நாடு என்பது திண்டிவன பகுதி. விருந்தினர் பிரியும் போது கரிகாலன் ஏழடி நடந்து வந்து வழி அனுப்புவான் என்ற செய்தியை கூறும் நூல் பொருநர் ஆற்றுப்படை. பத்து பாட்டில் காலத்தால் பிந்திய நூல் திருமுருகாற்றுப்படை. காலத்தால் அல்லது பருவத்தால் பெயர் பெற்ற நூல் நெடுநல்வாடை. ஆற்றுப்படை நூல்களுள் மிக பெரியது மலைபடுகடாம். திருமுருகாற்றுப்படையை இயற்றியவர் நக்கீரர். பொருநர் ஆற்றுப்படையை இயற்றியவர் முடத்தாம கன்னியர். சிறுபான் ஆற்றுப்படையை இயற்றியவர் நல்லூர் நத்தத்தனார். பெரும்பான் ஆற்றுப்படையை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். முல்லைப்பாட்டு இயற்றியவர் நப்பூதனார். மதுரை காஞ்சி இயற்றியவர் மாங்குடி மருதனார். நெடுநல்வாடை இயற்றியவர் நக்கீரர். குறிஞ்சிப்பாட்டு இயற்றியவர் கபிலர். பட்டினப்பாளை கடியலூர் உருத்திரங்கண்ணனாரால் இயற்றப்பட்டது. மலைபடுகடாம் இயற்றியவர் பெருங்கௌசிகனார். பொருநர் ஆற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் சோழன் கரிகாலன். சிறுமான் ஆற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் நல்லிய கோடன். பெரும்பான் ஆற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். மலைபடுகடாம் பாட்டுடை தலைவன் நன்னன் செய் நன்னன். குறிஞ்சிப்பாட்டில் பாட்டுடை தலைவன் ஆரிய அரசன் பிரகதத்தன். முல்லைப்பாட்டின் பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன். பட்டினப்பாளை பாட்டுடை தலைவன் சோழன் கரிகாலன். நெடுநல்வாடையின் பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன். மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன். நன்றி.